ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சித்தூஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்டான குழம்பு ரெசிபி, அதாவது வெஜ் மீன் குழம்பு. இந்த வெஜ் மீன் குழம்பு நான் எதை வச்சு பண்றேன், எப்படி பண்றேன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெஜ் மீன் குழம்புக்கு ஒரு கடாய் எடுத்து அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். எப்போவுமே மீன் குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள்ஸ்பூன் சோம்பு போட்டு லேசாக பொரியட்டும். கரையிடக்கூடாது. செவக்கிற நேரத்தில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சைஸ் தக்காளி, இது நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. வதன பிறகு நம்ம தேவையான மசாலா சேர்த்துறோம். ஸோ ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஊற்றி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மல்லி, தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த மீன் டைமில் நம்ம வந்து ஏற்கனவே கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இது நல்லா வறுத்த உடனே புளி தண்ணி சேர்த்துக்கணும். புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நம்ம தேங்காய் அரைச்சி தான் இதில் ஊற்ற போகிறோம். ஸோ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருக்கோம். நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா, தேங்காய் வந்து ஒரு 5-6 டேபிள்ஸ்பூன் இருக்கும். வந்து திருவினை தேங்காய் போடலாம். நான் அப்படியே முழு தேங்காய் போட்டிருக்கேன், சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன், 1/2 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு வந்து 1/2 ஸ்பூன் போடுறேன். அப்புறமா 10-15 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மசாலா ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இதை தான் நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். மசாலாலாம் சேர்த்து நல்லா குழம்பு கொதிச்சோடனே நம்ம வெஜ்ஜு மீனை உள்ளே சேர்த்துக்கணும். அதுதான் நம்ம வாழைப்பூ. இந்த வாழைப்பூ வந்து எப்படி உரிக்கணும்னு, ஐ மீன் எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எதுலனா வாழைப்பூ உருண்டை குழம்பு ஒன்று செஞ்சுருப்பேன், சேனலில் போய் பாருங்கள், வேணால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதில் வந்து எப்படி அதை க்ளீன் பண்ணி நம்ம பண்ணுறதுன்னு இருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இது கருக்காமல் இருக்கிறதுக்கு வந்து மோர் தண்ணிலையும் போடுவாங்க, நான் வந்து மஞ்சள் பொடி தண்ணியில் போட்டிருக்கேன். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தனால நான் அப்படியே மஞ்சள் பொடி தண்ணியிலே போட்டு பழகிட்டேன், கருக்காமல் இருக்கும். ஸோ இந்த மீனை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறமா நம்ம மசாலா சேர்க்கணும். வாழைப்பூ போட்டு நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துடணும். மசாலா சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும்.
இந்த நேரத்தில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். உப்பு இருக்கான்னு செக் பண்ணும். உப்பு இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு 3 to 4 நிமிஷம் கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். ஃபைனலி நம்ம வெஜ் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சித்தூஸ் குக்கிங்.